இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து இந்த தமிழ் சினிமாவில் நிறைய இறப்பு செய்திகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகள் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய செய்திகள் நிறைய வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் தொடர்ந்து சோகத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னால தான் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சு அந்த ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது மீண்டும் ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்ருக்கு பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் ரொம்பவே கவலைக்கிடமான நிலையில் இருக்காரு அவருக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி இன்னைக்கு மிகவும் வைரலாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டாப் அப்டேட்ஸில் போட போகிறோம் அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ பவர் ஸ்டார் சீனிவாசன் முதல் முதலாக தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவாகவும் தம் ஒரு தயாரிப்பாளராகவும் அறிமுகமானார் லத்திகா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் அறிமுகமான பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் முதல் திரைப்படத்திலேயே மிகப்பெரிய தோல்வியும் நஷ்டத்தையும் சந்தித்தார் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் அவரால் முன்னாடி எடுத்து வைக்கவே முடியலை அதுக்கான நிறைய தடைகள் அவருக்கு வர ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான வழி இது இல்லை அப்படிங்கிறதான் முடிவு பண்ணார் ஒரு காமெடி நடிகராக தன்னை மாற்றிக்கிட்டார் அப்போவே செதுக்க ஆரம்பித்த அவர் நிறைய கேலி கிண்டல்களுக்கு மத்தியிலையும் ஒரு நல்ல காமெடி நடிகராக பலம் வர ஆரம்பித்தார் முதல் முதலாக சந்தானம் அவர்கள் தயாரித்து நடித்த கண்ணா லட்டுத்தின்ன ஆசையா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அதாவது காமெடி கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த திரைப்படத்தில் மூன்று கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் பவர் ஸ்டார் அன்னையிலேருந்து ஒரு சிறந்த காமெடி நடிகராக தன்னை மாற்றிக்கிட்டார் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வர ஆரம்பித்தார் அவருடைய முகத்தை பார்த்தாலே சிரிப்பு வர்ற அளவுக்கு இன்னைக்கு இவருக்கு நிறைய குழந்தைகள் ரசிகர்களும் இருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காரு அடுத்தடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களுடைய நிறைய திரைப்படங்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண ஆரம்பித்தார் காமெடி கதாபாத்திரங்கள் பண்ண ஆரம்பித்தார் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்க பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் கிசுகிசுக்கப்பட்டார் வனிதா விஜயகுமார் அவர்களோட இணைத்து வச்சு பிக்கப் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வனிதா விஜயகுமார் அவர்களோட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு பவர் ஸ்டார் சீனிவாசன் இவங்க இரண்டு பேருமே மாலையும் கழுத்துமாக இருக்க ஒரு புகைப்படமானது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்புச்சு ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அது பற்றின தகவல்கள் வெளியாகி இது அந்த பிக்கப் திரைப்படத்துடைய ப்ரொமோஷன் காட்சிக்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் ரொம்ப பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் பவர் ஸ்டார் சீனிவாசன் இந்த ஒரு சூழலில் தான் திடீர்னு அந்த படத்தோட படப்பிடிப்பின் போது அவர் மயங்கி கீழே விழுந்திருக்காரு அவருக்கு ரத்த அழுத்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து ஒரு மாத காலமாகவே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் தான் திடீர்னு ஒரு வீடியோ காட்சியானது இருக்குது மருத்துவமனையில் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வர்ற ஒரு வீடியோவானது வெளியாகி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு வழுக்கை தலையோட முகம் முழுக்க தாடியோட பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் நோயாளி உடையில இருக்க வந்த ஒரு காட்சியானது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்த்த உடனே சிரிப்பு வர வைக்கக்கூடிய இந்த ஒரு முகத்தில் இவ்வளவு கவலையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஏற்கனவே வனிதா விஜயகுமார் அவர்கள் அவரை போய் நேரில் சந்தித்து ஒரு வீடியோவையும் வெளிப்பட்டிருந்தாங்க அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக பரவிக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் சிகிச்சை பெற மாதிரி ஒரு சில வீடியோக்கள் வெளியாகி ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஸோ பி போஸ் பவர் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்